குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாரதர் ஒரு தடவை ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், சத்சங்கத்தை பற்றி நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சத்சங்கன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நல்லவங்களோட சேர்ந்து இருக்கணும். நல்லவங்களோட சேர்ந்து இருந்தால் அதுவே நீ செய்கிறது நல்லதாகிடும். எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியலன்றான். நீ வந்து எல்லாமே நேராக உணரணும்னு நினைக்கிறவ. சரி, என்ன பண்ணணும்? நீ கிழக்கு பக்கம் போ, அங்கே வந்து ஒரு சாணி புழு இருக்கும், அதுங்கிட்ட போய் கேளு சத்சங்கம்னா என்னன்னு அந்த புழு சொல்லும். உடனே நாரதர் போனார். அங்கே ஒரு சாணி புழு இருந்தது. சாணி புழு கிட்ட போய், சாணி புழுவே சத்சங்கம்னா என்ன சொல்லணும்னே அந்த புழு துடி துடிச்சு ஊந்து அவர் காலில் ஊந்து செத்து போச்சு. அப்படியே நேரம் வந்தார், பகவானே நான் நீ சொன்ன மாதிரி கிழக்கு பக்கம் போனேன், ஒரு சாணி புழு இருந்தது, நீ சொன்னதை சொன்ன உடனே செத்து போச்சுன்னா கவலைப்படாத மேற்கு போ அப்படின்னாரு. மேற்கு போனால் அங்கே ஒரு அழகான வெள்ளப்புறா இருந்தது. வெள்ளப்புறாவை பார்த்துட்டு இப்போ சொல்லு, வெள்ளப்புறா கிட்ட சொல்லு நின்னுடனே, பகவானே ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் பரவாயில்ல சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு போ. புறா கிட்ட போய், புறாவே சத்சங்கம்னா என்னன்னா அந்த புறா பறந்து 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 துடிச்சு வந்து கல்லவும் செத்துச்சு. பகவானே ரெண்டு முறை நான் இருக்க குலகுத்தத்தில் என்ன மாற்ற விட்ட, எனக்கு இது வேண்டாம், அந்த சத்சங்கத்துக்கு எனக்கு விளக்கமே வேண்டான்னாரு. கேள்வி கேட்டுட்டு பதில் இல்லாத போகக்கூடாது, இங்கே வா என்னன்னா. இப்போ நம்ம இருக்கிறது வடக்கு பக்கம் இருக்கிறோம், இமே வடக்கு பக்கம் இருக்கிறோம், திருவேங்கடத்தில் இருக்கோம். நீ வந்து தெற்கு பக்கம் போ, தெற்கு பக்கத்தில் ராஜா இருக்கான் பாரு, அவனுக்கு பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த பையன் காதில் போய் நீ வந்து சத்சங்கம்னா என்னான்னு கேளு, கை குழந்தை அந்த குழந்தை உனக்கு சொல்லணுன்னே. பகவானே எனக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் வேண்டாம், என்னை தயவு செய்து என்னை காப்பாற்றுன்னு. இல்லை நீ போய் சொல்லணுன்னே அந்த குழந்தை காதில் போயிட்டு சத்சங்கம்னா என்னன்னு அந்த குழந்தை வந்து ஒரு தேவனாக வந்து உருவெடுத்துட்டு, நாரதரே எனக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணன் நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு, இந்த சாப விமோசனம் சத்சங்கத்தை நான் பார்க்கறதால தான் எனக்கு கிடைக்கும்னாரு, உங்களை மாதிரி சத்சங்கத்தை பார்த்ததால தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புரியுதுங்களா? சத்சங்கம்னா என்னான்னு உங்களுக்கு விளக்கம் இருக்கும். நீங்கள் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாதுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்களாக வச்சுக்கும். இதை மாதிரி அரிய தகவலை வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஹர 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 மகாதேவ்.